கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிறப்பு என்றாலே நம் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். அதிலும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இந்த உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு மிக சிறந்த நாள். அந்த நாளை கொண்டாடும் நாம் அவர் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார், அவருடைய பிறப்பில் என்ன தனித்தன்மை இருக்கிறது, அவர் பிறந்திருக்காவிட்டால் நம்முடைய நிலைமை என்னவா இருக்கும் என்று நாம் ஒரு சில வசனங்களை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த உலகத்தில் ஒரு சில மனிதர்களை பார்த்து அவன் ஆள பிறந்தவன், பாட பிறந்தவன், பறக்க பிறந்தவன் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இறப்பதற்காகவே ஒருவர் மனிதனாய் இந்த உலகத்தில் பிறந்தார் என்றால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆம், இயேசு கிறிஸ்து இறப்பதற்காகவே இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தார். மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் தான் நீண்ட நாட்கள் வாழ்ந்து எதையாவது சாதிக்க வேண்டும் என்று ஆசை இருக்கும். ஆனால் இந்த இறைமகன் இயேசு குறுகிய நாட்கள் உயிரோடே இருந்து தன்னுடைய மரணத்தின் மூலம் யாருமே சாதிக்க முடியாத ஒரு சாதனையை படைத்தார். அப்படி என்ன அவருடைய மரணத்தில் சிறப்பு இருக்கிறது என்று பார்ப்போமா? நம் ஆதி பெற்றோர்களாகிய ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் உள்ள ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திருந்தால் மரணம் என்பதே யாருக்கும் நேர்ந்திருக்காது. மாறாக தேவன் விளக்கின கனியை தேவ கட்டளையை மீறி புசித்ததால் பாவம் அல்லது மரணம் மனுக்குளத்துக்குள் பிரவேசித்தது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்று எசேக்கியல் 18:20 பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் 6:23 கூறப்பட்டிருக்கிறது. மேலும் சங்கீதக்காரன் தாவீது 51:5 இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லியபடி பாவத்தோடு இந்த உலகத்தில் பிரவேசித்த நீங்களும் நானும் ஆத்மாவிலே மரணத்தை சந்தித்திருக்க வேண்டும். நோவாவின் காலத்தில் நடந்தது போலவும் சோதோம் குமோரா பட்டணங்களுக்கு நடந்தது போலவும் அக்கினி நெருப்போ வெள்ளமோ நம்மை அழித்திருக்க கூடும். மாறாக நாம் அனைவரும் தேவ கோபாக்கினைக்கு தப்பி உயிரோடே காக்கப்படுவதற்கு இயேசுவின் மரணமே காரணம். அவரின் மரணம் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசுக்கே சாவு மணி அடித்ததும் அல்லாமல் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளான நம் ஒவ்வொருவரையும் விடுதலை பண்ணினது என்று எபிரேயர் 2:14-15 வசனங்களில் வாசிக்கிறோம். எப்படி ஒரு மனிதன் மூலம் பாவம் இந்த உலகத்தில் பிரவேசித்ததோ ஒரே மனிதன் மூலம் தேவன் இந்த பாவ உலகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். அந்த மீட்பு திட்டத்தின் விளைவு தான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. இயேசு என்ற பெயருக்கு எபிரேய மூல பாஷையிலே இரட்சகர் என்ற அர்த்தம். அதான் இரட்சகர் பிறந்து விட்டாரே, அவர் கட்டாயம் இறக்க வேண்டுமா என்று கேட்டால் எபிரேயர் 9:22 கூறுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று. எனவே தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்கள் தன்னுடைய சொந்த பாவத்துக்காகவும் மற்ற எல்லா ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து அதன் மேல் பாவத்தையெல்லாம் சுமத்தி பலிபீடத்தின் மேல் பலியிடுவது நியாயப்பிரமாணமாயிருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவே ஆசாரியனாகவும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற பஸ்கா ஆட்டுக்குட்டியாகவும் ஒரே தரம் கல்வாரி சிலுவையிலே நமக்காக பலியானார். அவரின் இரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் வியாதியிலிருந்தும் விடுதலையாக்கி தேவ மகிமையை இழந்து தேவனுக்கு சத்துருக்களாயிருந்த நம் ஒவ்வொருவரையும் ஒப்புரவாக வைக்கிறது. இந்த இயேசுவை வாயினால் அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது நாம் அந்த இரட்சிப்பின் அனுபவத்தை பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் மீட்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் மரணம் அவசியமாயிருந்தது. அவர் மரிக்க வேண்டும் என்றால் அவர் பிறந்திருக்க வேண்டும். பிறப்பு இல்லாமல் இறப்பு இல்லை. ஆம், இயேசுவின் பிறப்பு இல்லாமல் இரட்சிப்பு இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை. ஜெபம் செய்வோம்.
பாவிகளை ரட்சிக்க உலகத்திற்கு வந்த இம்மானுவேலரே, உம்முடைய முதல் வருகையை கொண்டாடும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.